வெல்கம் பேக் யூடியூப் பாயிண்ட் ஓ மக்களே. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் கேகேஆருக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. டெல்லி ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 3 ஓவர் இருக்கிறப்பவே இல்லை, என்ன பியூட்டினா கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க. அவங்க பெரிய என்ன சொல்கிறது ஹார்ட் ஹிட்டிங் லைன் அப் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. ஆனால் வந்து நிதிஷ் ராணாவும் அப்புறம் லேட்டில் வந்து நம்ம ரசூல் அடித்து வந்து ஒரு 154 ரன் தான் அடித்தாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவேஷ்கான் நல்லா பவுலிங் போட்டிருந்தார், இஷாந்த் சர்மா நல்லா பவுலிங் போட்டிருந்தார், ஸ்பின்னர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அடுத்து இறங்கினாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓவரே 24 ரன்னு, 6 பவுண்ட்ரி ஓகேவா, 6 பவுண்ட்ரி ஆமாம் 6 பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஒய்டு போல் அப்புறம் 6 பவுண்ட்ரி. பிருத்விஷா அந்த ஃபார்மில் இருந்தார், 82 ரன் அவர் அவுட் ஆகிட்டார். ஷேகர் தான் அப்போ ரன்னு கட்டுவார். ரிஷப் பண்ண வந்து ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்துரு அவுட் ஆகிட்டாப்பில். 3 விக்கெட்டுமே கமெண்ட்ஸ் எடுத்தார். கமெண்ட்ரியில் கூட சொன்னாங்க, கமெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா பவுலிங் போடும்போது ஏன் சிவம்மா வீட்டை ஃபஸ்ட்டு ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பெரிய தப்பு. ஒரு டைட் மேட்சாக போயிருக்கோம் அப்படின்னு தான். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப்ஸ்க்கு நிறைய சான்ஸ் வந்து டெல்லி, சென்னை, அப்புறம் வந்து ஆர்சிபிக்கு நிறைய கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு இந்த விக்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது. நாளைக்கு வந்து ஆர்சிபிக்கும் பஞ்சாப்புக்கும் மேட்ச் இருக்குது, அதோட ப்ரீ மேட்சில் பார்க்கலாம். அப்படியே மாஸ்க் போடுங்க, எனக்கு இப்போ தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் பாம்பு போட்டுருக்கேன், அதனால் கண்ணெல்லாம் ஒழுங்காக திறக்க முடியல. ஸோ இந்த மேட்ச்சில் என்னென்னா ஒரு இந்த மேட்சை கொடுத்துருக்கேன் என்னென்னா, தோனி லைஃப் ஸ்டோரி படத்தில் வந்து தோனி ஒரு இடத்துல சொல்வார், நாங்கள் மேட்ச் எங்கே தோத்தோம்னா பேஸ்கெட் பால் கிரௌண்டே தோத்தோம்னா, அது மாதிரி கேகேஆர்டேக்கு எங்கே தோத்தோம்னா ஃபஸ்ட் ஓவரில் நாங்கள் மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு டைலாக் நான் வந்துச்சு சொல்லணும்னு நினச்சேன். மிச்சபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க இந்த மேட்ச்சில், அவ்வளோதான். ஸோ மாஸ்க் போடுங்க, வேக்சின் போட்டுக்கோங்க, வெளில போகும்போது பார்த்து போயிட்டாங்க, வந்து கை கழுவி டெஸ்ட் பண்ணுங்க. அன்டில் தன் சைனிங் ஆஃப் பண்ணுங்க.